ஒவ்வொரு சீசன்லையும் கிடைக்கக்கூடிய பழம் மற்றும் காய்கறிகள் நம்ம சாப்பிட்றது மூலியமா அந்த சீசன்ல ஏற்படக்கூடிய காலநிலை மாற்றத்தை சமாளிக்கக்கூடிய ஆற்றல் நமக்கு கிடைக்கும் அப்படி கோடை காலத்தை சமாளிக்க அளவுக்கு நமக்கு ஒரு சக்தியை கொடுக்கக்கூடியது என்னன்னு பாத்தீங்கன்னா கரும்புச்சாறு தான் இப்படி இருக்கிற இந்த கரும்புச்சாரை நம்ம சாப்பிட்றது மூலியமா நமக்கு என்னென்ன பயன் கிடைக்கும் இதை எப்படிதான் சாப்பிட்டா அதோட சக்தி முழுமையா நமக்கு கிடைக்கும் அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை முழுமையா பாருங்க இன்னைக்கு உலகத்துல இருக்கிற பெரும்பாலான கண்டங்கள்ல கரும்பை பயிரிட ஆரம்பிச்சுட்டாங்க அது மட்டும் இல்லாம பிரேசிலுக்கு அடுத்தபடியா கரும்பு அதிகமா பயிரிடப்படுற நாடுகள்ல இந்தியாவுக்கு இரண்டாவது இடமும் இருக்கு இதுக்கு காரணம் கரும்புல இருக்கக்கூடிய அதிகப்படியான சத்து தான் இப்படி இருக்கிற கரும்பு ஜூஸை நம்ம குடிக்கும் போது நம்மளுடைய தோல் நல்ல பலபலப்பாகவும் சீக்கிரமாவே முதுமையான தோற்றம் ஏற்படாம இருக்கவும் இந்த கரும்பு ஜூஸ் வழிவகை ஏற்படுத்தும் அதோட சிறுநீரகங்கள்ல கற்கள் ஏற்படாமல் இருக்கிறதுக்காகவும் சிறுநீரகங்களுடைய செயல்பாட்டை நம்ம உறுதி செய்யறதுக்காகவும் பாதுகாக்கிறதுக்காகவும் சிறுநீரக தொற்றுகள் இருந்து நம்மளை பாதுகாத்துக்கிறதுக்காகவும் இந்த கரும்புச்சாரோட எலுமிச்சை மற்றும் தேங்காய் தண்ணீரை நம்ம சேர்த்து ஒரு நாளைக்கு ரெண்டு தடவை குடிச்சோமா சிறுநீரக தொற்றுகள் ஏற்படாம நம்மள பாதுகாக்கும் அடுத்ததா ஒவ்வொருத்தருக்கும் நோய் எதிர்ப்பு சக்தி நிச்சயமா தேவை அப்படி நோய் எதிர்ப்பு சக்தி இன்னும் உங்களுக்கு அதிகமாகணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த கரும்புச்சாரை குடிக்கணும் ஏன்னு பார்த்தீங்கன்னா இதுல இருக்கிற ஆன்டி ஆக்சிடென்ட்கள் நம்மளுக்கு தொற்று நோய்கள் இருந்து பாதுகாப்பு கொடுக்குது அடுத்ததா நீங்க அதிகமாக கத்தி பேசுறவங்களா இருந்தாலும் இல்லனா தொண்டைகள்ல அதிகமா புண் ஏற்படுற வாய்ப்புகள் இருந்துச்சுன்னா நீங்க ஒரு டம்ளர் கரும்பு சாற்றுல கொஞ்சமா சுண்ணாம்பும் கருப்பு உப்பும் சேர்த்து சாப்பிட்டீங்கன்னா தொண்டை புண் சீக்கிரமாவே குணமாகும் அதோட கரும்பு சாறு நம்மளுடைய உடம்புல இருக்கிற கெட்ட கொழுப்பை கரைச்சி உடல் எடைய குறைக்கிறதுக்கும் பயன்படும் அடுத்ததா செரிமான பிரச்சனைகள் இருக்கிறவங்க கரும்பு ஜூஸ குடிக்கும்போது கரும்பு சாற்றுல இருக்கிற பொட்டாசியம் வயிற்றுல இருக்கிற செரிமானத்துக்கு உதவுற அமிலங்களுடைய சுரப்பை அதிகமாக்கி செரிமானத்துக்கு வழிவகுக்கும் அடுத்ததா கரும்பு ஜூஸ்ல கால்சியம் மற்றும் பாஸ்பரஸ் இருக்கிறதுனால பற்கள் ஏற்படுற சொத்தையோ அப்படி இல்லனா ஊட்டச்சத்து குறைபாடால ஏற்படுற வாய் துர்நாற்றமோ தடுக்கிறதுக்கு இந்த கரும்பு ஜூஸ் பயன்படும் அது மட்டும் இல்லாம பற்கள் இருக்கிற வலிமை வலிமையடைய செய்யறதுக்கும் இந்த கரும்பு ஜூஸ் உதவுது அடுத்ததா நம்ம எல்லாருக்குமே இதயம் ரொம்ப முக்கியம் அப்படிப்பட்ட இதயத்துக்கு ஆரோக்கியம் வேணும்னா கரும்பு சாறை நீங்க கண்டிப்பா குடிக்கணும் அதனால கரும்பு சாறை நீங்க தொடர்ந்து குடிக்கும்போது இதய கோளாறுகள் மற்றும் மாரடைப்பு ஏற்படாம இந்த கரும்பு சாறு தடுக்கும் அடுத்ததா கோடை பண்டைய நம்ம எல்லாரும் சந்திக்கக்கூடிய ஒரு பிரச்சனைனா அது உடல் எரிச்சல் தான் இப்படிப்பட்ட உடல் எரிச்சல் இருந்து நம்மளை பாதுகாத்துக்கிறதுக்கு கரும்பு சாரோட தயிரை சேர்த்து சாப்பிடுறது மூலமா வெயில் காலங்களில் ஏற்படக்கூடிய உடல் எரிச்சல்ல இருந்து நமக்கு நல்ல தீர்வு கிடைக்கும் அடுத்ததா நம்மளுடைய உடல் உறுப்புகளுடைய செயல்பாடுகளுக்கு ரொம்ப முக்கியமானது மூளை இந்த மூளையை நாம ஆரோக்கியமா வச்சுக்கணும்னா கரும்பு சாரை குடிக்கிறது மூலியமா வச்சுக்கலாம் அதோட நீங்க பசியா இருக்கும் அப்படி இல்லைன்னா ரொம்ப டயர்ட்னஸ் இருக்கும் போதோ கரும்பு சாரை குடிச்சீங்கன்னா உடனடியாக ஒரு எனர்ஜி கிடைக்கும் இந்த எனர்ஜி உங்களுடைய மூளையையும் மனநிலையும் புதுப்பிக்கும் அதனால உங்களுக்கு எப்பெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ அப்பெல்லாம் கரும்பு ஜூஸ் நீங்க குடிங்க அப்படி நீங்க குடிக்கிற முன்னூறு எம்எல் கரும்பு ஜூஸ்ல நூத்தி கலோரிகள் நிறைஞ்சிருக்கு அதனால எப்பவுமே கரும்பு ஜூஸை யாரும் எப்பவும் தவறாம குடிக்கிறது ரொம்ப நல்லது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது போல யூஸ்ஃபுல்லான வீடியோக்கள் உங்களுக்கு தொடர்ந்து வேணும்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க